ஹாரி குழப்பமான மற்றும் யதார்த்தமான கனவுகளால் சூழப்படுறான். அதே நேரத்தில் மந்திரத்துறை அமைச்சர் கார்னலியஸ் ஃபட்ஜின் பிரதிநிதி தான் இருளுக்கு எதிரான தற்காப்பு கலை ஆசிரியர் ஆம்பிரிட்ஜின்னும் லார்ட் வால்டமார்ட் ப்ராஃபஸிங்கிற குறி சொல்லும் மந்திர பொருளை தேடுவதாகவும் தெரிஞ்சுக்கிறான் ஹாரி. ஹாக்வர்ட்ஸ், டம்பிள்டோரின் ரகசிய அமைப்பான தி ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ், மந்திர அமைச்சகம், டெத் ஈட்டர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இடையில் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு ப்ராஃபஸிங்கிற மந்திர பொருள் லார்ட் வால்டமார்ட் கைக்கு கிடைக்காம அழிஞ்சு போகுதுன்னு இதுக்கு முந்தைய பாகத்தில் பார்த்தோம். ஹாரி பாட்டரின் முதல் 5 பாகங்களின் கதைகளை நீங்கள் இன்னும் கேட்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த கதைகளை கேட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. பாகம் 6, ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் பிளட் பிரின்ஸ் கதையை கேட்க தயாராக இருக்கீங்களா? லார்ட் வால்டமார்ட் மந்திரவாதிகள் மற்றும் சாதாரண மக்கள் மேலேயும் தனக்கு இருக்கும் ஆதிக்கத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறான். டெத் ஈட்டர்கள் உலகின் தலை சிறந்த மந்திரக்கோள் தயாரிப்பாளரான கேரிக் ஆலிவாண்டரை கடத்துகிறாங்க. மில்லனியம் பாலத்தையும் சேதப்படுத்தி அழிக்கிறாங்க. லூசியஸ் மால்ஃபாய் ஒரு டெத் ஈட்டராக அவர் செய்த குற்றங்களுக்காக ஆஸ்கபன் சிறைக்கு அனுப்பப்பட்டதும் ஹாக்வர்ட்ஸில் ஒரு ரகசிய திட்டத்தை செயல்படுத்த டிராகோ மால்ஃபாயை தேர்ந்தெடுக்கிறான் வால்டமார்ட். டிராகோ மால்ஃபாயின் அம்மா நார்சிசாவும் அத்தை பெலாட்ரிக்ஸ் லெஸ்ட்ரேஞ்சும் தி ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸின் உறுப்பினரான செவரஸ் நேப்பை தேடி போகிறாங்க. டிராகோவை பாதுகாப்பதாகவும் அவன் தோல்வி அடைஞ்சாலும் தான் டிராகோவோட வேலையை செஞ்சு முடிப்பதாகவும் நார்சிசாவோட உடைக்க முடியாத சபதம் செய்கிறாரு செவரஸ் நேப். ஹாக்வர்ட்ஸ்க்கு திரும்பும்படி முன்னாள் போர்ஷன்ஸ் பேராசிரியர் ஹொரேஸ் லக்கான வற்புறுத்த ஆல்பர்ஸ் டம்பிள்டோரோட போகிறான் ஹாரி. ரான் வீஸ்லியோட வீட்டில் ரான் மற்றும் ஹெர்மாயினியோட மீண்டும் இணையிறான் ஹாரி. அவங்க ஃப்ரெட் மற்றும் ஜார்ஜோட டைகன் ஆலியில் இருக்க புதிய நகைச்சுவை கடைக்கு வராங்க. ஃபென்ரர் கிரேபேக் மற்றும் டெத் ஈட்டர்கள் குழுவுடன் டிராகோ மால்ஃபாய் நாக்டன் ஆலிக்குள்ளே நுழையிறத பார்க்குறாங்க ஹாரியும் நண்பர்களும். ஃபென்ரர் கிரேபேக் தன்னோட மிருகத்தனத்துக்கும் குழந்தைகளை தாக்கும் விருப்பத்துக்கும் புகழ்பெற்ற ஒரு ஓநாய் மனிதன். வால்டமார்ட் டிராகோவை ஒரு டெத் ஈட்டராக ஆக்கிட்டதா நம்புகிறான் ஹாரி. ஆனால் ரானும் ஹெர்மாயினியும் அதை நம்ப மறுக்கிறாங்க. ஹாரி தன்னோட மந்திர போர்வையை பயன்படுத்தி ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலில் டிராகோ மால்ஃபாய் பயணம் செய்யும் சிலிதரின் ரயில் பெட்டியில் யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சிருந்து அவங்க பேசுகிறத கேட்குறான். ஆனால் டிராகோ அதை கண்டுபிடிச்சு ஹாரியை தாக்கி எச்சரிச்சுட்டு போகிறான். மயங்கி இருந்த ஹாரியை மாயத்தோற்ற கண்ணாடி வழியாக பார்க்குற லூனா அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறா. ஹாரி கடன் வாங்கிய போர்ஷன்ஸ் புத்தகம், ஹாஃப் பிளட் பிரின்ஸ் விட்டு போன பயனுள்ள குறிப்புகள் மற்றும் எழுத்துக்களால் நிரப்பப்பட்டிருப்பதை கண்டுபிடிக்கிறான் ஹாரி. அது ஹாரி வகுப்பில் சிறந்து விளங்கவும் பேராசிரியர் ஹொரஸ் லக்கான கவரவும் ஒரு மந்திர அதிர்ஷ்ட திரவத்தை பரிசா பெறவும் ஹாரிக்கு உதவியாக இருக்குது. ரான் வீஸ்லி குடிச் விளையாட்டில் கிரிஃபிண்டார் அணியின் கீப்பராக நியமிக்கப்படுறான். ஹாரி கிறிஸ்மஸ் விடுமுறை நாட்களை வீஸ்லி குடும்பத்தோடு செலவிடுறான். டிராகோ மால்ஃபாய் பற்றின ஹாரியின் சந்தேகங்கள் எல்லாம் ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ் குழுவால் நிராகரிக்கப்படுது. நாக்டன் ஆலியில் இருக்க பார்ஜன் அண்ட் பேலிங்கிற கடைக்கு டெத் ஈட்டர்கள் டிராகோவை கூட்டிகிட்டு போகிறத பார்த்ததா சொல்கிறான் ஹாரி. பார்ஜன் அண்ட் பேலிங்கிறது ஒரு பழங்கால பொருட்கள் விற்பனை செய்யும் கடையினும் வால்டமார்ட்டின் முதல் மந்திரவாதிகள் யுத்தத்தின் போது பயன்படுத்தப்பட்ட மறைந்து போகும் ஜோடி நிலை பெட்டிகளில் ஒன்று ஹாக்வர்ட்ஸில் இருப்பதாகவும் மற்றொன்று பார்ஜன் அண்ட் பேலி கடையில் இருப்பதாகவும் குறிப்பிடுறாரு ஆர்தர் வீஸ்லி. மந்திரங்களின் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கும் ஹாக்வர்ட்ஸில் நேரடியாக நுழைய முடியாத டெத் ஈட்டர்கள் ஹாக்வர்ட்ஸ்குள்ளே நுழைய இந்த மறைந்து போகும் நிலை பெட்டிகளை பயன்படுத்தினதா சொல்கிறாரு ஆர்தர் வீஸ்லி. அந்த சமயத்தில் பெலாட்ரிக்ஸும் கிரேபேக்கும் வீஸ்லியின் வீட்டை தாக்குறாங்க. ஆனால் உயிர் சேதம் எதுவும் இல்லாமல் எல்லாரும் தப்பிக்கிறாங்க. ஹாக்வர்ட்ஸில் டம்பிள்டோர் லார்ட் வால்டமார்ட் பற்றின நினைவுகளை பேராசிரியர் ஸ்லகான்கிட்ட இருந்து மீட்டெடுக்க சொல்லி ஹாரியை கேட்குறாரு. ஏன்னா பேராசிரியர் ஸ்லகான் இதுக்கு முன்னாடி லார்ட் வால்டமார்ட் டாம் ரிடிலுங்கிற பெயரில் சிறுவனாக ஹாக்வர்ட்ஸில் படித்த காலத்தில் அவனுக்கு ஆசிரியராக இருந்தவர்.
ஹாரிக்கு பரிசாக வந்த ஈர்ப்பு திரவத்தை ரான் எடுத்து குடிக்கிறான். அதிலேருந்து ரானை மீட்க பேராசிரியர் ஸ்லக்கான்கிட்ட ரானை கூட்டிகிட்டு போகிறான் ஹாரி. ரான் தெளிவு நிலைக்கு வந்ததும் ஸ்லக்கான் மூணு பேருக்கும் மதுபானத்தை கோப்பைகளில் நிரப்புறாரு. அதை குடிக்கிற ரான் வாயில் நொற தள்ளி கீழே விழுறான். ஹாரி முதலுதவி செஞ்சு அவனை காப்பாற்றுறான். ஸ்லக்கான் அந்த மதுபானத்தை டம்பிள்டோருக்கு பரிசளிக்க வச்சிருந்ததாகவும் அதில் எப்படி விஷம் கலந்ததுன்னு தனக்கு தெரியாதுன்னும் சொல்கிறாரு. ஏற்கனவே ஒரு சபிக்கப்பட்ட நெக்லஸ் மூலமாக இன்னொரு மாணவி சாவின் விளிம்பு வரை போய் உயிர் தப்பி வந்திருக்கா. இந்த இரண்டு சம்பவங்களும் டிராகோ தான் செய்திருப்பான்னு ஹாரி குற்றம் சாட்டுறான். ரெண்டு பேருக்கும் இடையில் சண்டை வருது. ஹாரி ஹாஃப் பிளட் பிரின்ஸோட புத்தகத்திலிருந்து தான் கற்றுக்கிட்ட ஒரு மந்திரத்தை பிரயோகிக்கிறான். அதனால் கடுமையாக காயமடைகிற டிராகோ செவரஸ் நேப்பால காப்பாற்றப்படுறான். அந்த புத்தகத்தில் இன்னும் நிறைய ஆபத்தான மந்திரங்கள் இருக்கக்கூடும்னு பயப்படுற ஹாரியும் ஜின்னியும் அந்த புத்தகத்தை தேவைப்படும் அறைன்னு அழைக்கப்படுற ஒரு ரகசிய அறைக்குள்ளே பதுக்கி வைக்கிறாங்க. யார் கண்ணுக்கும் தெரியாத இந்த ரகசிய அறை ஒரு நபருக்கு மிகவும் தேவைப்படும் போது மட்டுமே தோன்றும் தன்மை உடையது. ஹாரி தனக்கு பரிசாக கிடைச்ச அதிர்ஷ்ட திரவத்தை பயன்படுத்தி போஷன்ஸ் பேராசிரியர் ஸ்லக்கானோட நினைவுகளை டம்பிள்டோரோட இணைஞ்சு பார்க்குறான். வால்டமார்ட் ஹார்க்ரக்ஸுகளை அடைய விரும்புகிறான்னு தெரிஞ்சுக்கிறான். டாம் ரிடிலோட ஆன்மாவை ஏழு வழிகளில் பிரித்து வச்சிருந்த மந்திர பொருள்களின் தொகுப்பு தான் அந்த ஹார்க்ரக்ஸ். அந்த பொருள்களின் மூலமாக தன்னை அழியாத சக்தியாக மாத்திர முயற்சியில் இருக்கான் வால்டமார்ட். மாவலோ காண்டின் மோதிரம், டாம் ரிடலின் டைரி, ஸ்லிதரினின் சிறு அலங்கார பேழை, ஹஃபில்பஃப் அணியின் கோப்பை, ரேவன்க்ளா அணியின் மகுடம், நாகினிங்கிற பாம்பு மற்றும் ஹாரி பாட்டர் தான் அந்த ஏழு மந்திர ஹார்க்ரக்ஸ்கள். ஏற்கனவே பாகம் ரெண்டு சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் ஹாரி டாம் ரிடலோட டைரியை அழிச்சிடுறான்னு பார்த்தோம். தாங்கிட்ட இருந்த மாவலோ காண்டின் மோதிரத்தை டம்பிள்டோர் ரொம்ப சிரமப்பட்டு ஏற்கனவே அழிச்சிட்டதா சொல்கிறாரு. ஹாரியும் டம்பிள்டோரும் மற்ற ஹார்க்ரக்ஸுகளை தேடி அழிக்கணும்னு கடல் குகைக்கு போகிறாங்க. அங்கே இருக்கும் மந்திர திரவத்தை முழுவதுமாக குடித்தா மட்டும்தான் ஒரு ஹார்க்ரக்ஸ் வெளிப்படுங்கிற நிலையில் டம்பிள்டோர் அதை குடிக்க ஹாரி உதவி செய்து ஸ்லிதரினின் சிறு அலங்கார பேழையை கண்டுபிடிக்கிறான். பலவீனமான டம்பிள்டோர் ஹாரியை சூழ்ந்து தாக்கின மீண்டும் உயிரூட்டப்பட்ட இறந்த உடல்களை எதிர்த்து போராடி ரெண்டு பேரும் ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்து சேர்றாங்க. டிராகோ மால்ஃபாய் ஹாக்வர்ட்ஸில் இருக்க யார் கண்ணுக்கும் புலப்படாத ரகசிய அறையான தேவைப்படும் அறையில் இருக்கும் மந்திர நிலைப்பெட்டிய, நாக்டன் ஆலியில் இருக்கும் பார்ஜினன் பேலி கடையில் இருக்கிற மந்திர நிலைப்பெட்டியோட இணைக்கிறான். அதன் மூலமாக பெலட்ரிக்ஸ், கிரேபேக் மற்றும் பிற டெத்தீட்டர்கள் ஹாக்வர்ட்ஸ்குள்ளே நுழையிறாங்க. டம்பிள்டோர் ஹாரியை பதுங்க சொல்கிறாரு. ஹாரி போனதும் டிராகோ வெளிப்பட்டு டம்பிள்டோரை நிராயுதபாணி ஆக்கி டம்பிள்டோரை கொலை செய்ய லார்ட் வால்டமார்ட்டால் தான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சொல்லி தன் கையில் இருக்கும் இருள் குறியீட்டை காமிக்கிறான் டிராகோ. டெத்தீட்டர்களும் அங்கே வந்து சேர்றாங்க. டிராகோ டம்பிள்டோரை கொல்ல தயங்குறத பார்த்த செவரஸ் ஸ்னேப் ஆவராக்கடாவராங்கிற கொலை சாபத்தை சொல்லி டம்பிள்டோரை கொல்கிறான். டெத்தீட்டர்கள் ஹாக்வர்ட்ஸ்லேருந்து தப்பிச்சு போனதும் செவரஸ் ஸ்னேப் தான் தான் ஹாஃப் பிளட் பிரின்ஸ்னு ஹாரி கிட்ட சொல்கிறான். ஹாக்வர்ட்ஸ் மாணவர்களும் ஊழியர்களும் டம்பிள்டோரின் மரணத்துக்கு துக்கம் அனுசரிக்கும் நேரத்தில் ஹாரி கடல் குகையில் கண்டுபிடிச்ச ஹார்க்ரக்ஸ் போலியானதுன்னும் உண்மையான ஹார்க்ரக்ஸை அழிக்கிறதுக்காக ஏற்கனவே திருடிட்டதா ஆர்ஏபிங்கிறவர் எழுதி வச்சிருந்த குறுந்தகவலை ரானுக்கும் ஹெர்மாயினுக்கும் வெளிப்படுத்துகிறான் ஹாரி. ஹாரி, ரான், ஹெர்மாயினி மூவரும் ஹாக்வர்ட்ஸில் தங்களோட இறுதி ஆண்டை கைவிட்டு மீதமுள்ள ஹார்க்ரக்ஸுகளை கண்டுபிடிக்க முடிவு செய்கிறாங்க. ஹாரி பாட்டர் அந்த டெத்லி ஹாலோஸ் கதையோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நிலா கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க.